லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் கடைக்கு போய் எனக்கு ஒரு பொருளை பிடிச்சு போச்சுன்னா கையோட அதை வாங்கிட்டு தான் வருவேன். என் பாண்டி மாமாவ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு தாலி கூட கையோட கொண்டு வந்திருக்கேன். இப்பவே கல்யாணம் பண்ணி என் பாண்டி மாமாவ கையோட கூட்டிட்டு போறேன். என்னம்மா இவ்வளவு வேகமா இருக்கீங்க? ஊனு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. நைட்டு 10 மணிக்கு ஃப்ளைட் இருக்கு. கல்யாணத்தை முடிச்சுட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கே போயிடலாம். பாவீங்களா? ஒரு நிமிஷம் உட்காருங்க, உட்காருங்க, எல்லாம் மன்னிச்சிருங்க. நீங்களும் உட்காருங்க மாமா. துணி எல்லாத்தையும் இப்பதான் துவச்சு காய போட்டிருக்கேன். அது நாளைதான் அயன் பண்ணும். அதனால வெளியிலயுமே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? அப்பால சனிக்கிழமை நைட்டு கிளம்பி போடலாம். ஏன் வெள்ளிக்கிழமை நைட்டே போனா என்னம்மா? நீங்க அது எப்படி மாமா உப்புனா எல்லாத்தையும் சொல்ல முடியும்? வெக்க வெக்கமா வருது மாமா. நீ அப்படி வர்றியா? அப்போ பாக்கு வெத்தல மாத்திக்கலாம்ல. மாத்திரலாம், மாத்திரலாம், மாத்திரலாம். நான் பாண்டி மாமா கூட கொஞ்சம் தனியா பேசினேன். பாண்டி மாமா கிட்ட தனியா பேசணும். டேய் பாண்டி, உங்ககிட்ட தனியா பேசணுமா? கூப்பிட்டு போ, போட, என்னன்னு பேசிட்டு வா. போ வாமா, போய் அடிச்சலாம். போடா போமா, கூப்பிட்டு போ. போங்க, வாங்க, வாங்க, போங்க, வாங்க, பார்த்து பார்த்து வாங்க, வாங்க போலாம். அப்புறம் நாங்க உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? சரி, வாமா போலாம். எங்க என்ன மாதிரி இந்த பையலும் உண்டி கட்டி ஆயிடுவோம்னு பயந்தேன். அவனுக்கு எங்க அப்பன் முருகன், ஞான பண்டிதன். அவன மாதிரியே தெய்வான போனாலும் வள்ளிய அமைச்சு கொடுத்துருக்கான். அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பனே முருகா, அவனுக்கு ஒரு வழியை காட்டிட்ட. நன்றியா, நன்றியா, நன்றி, நன்றி. பழம் நீயப்பா, ஞான பழம் ஏங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என் மனசுல உன்னை தவிர வேற யார சீதா நினைச்சிருக்கேன்? இந்த கிண்டலுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன காரணம்னு சொல்லாம இப்படி மொட்டையா வந்து சண்டை போட்டா என்ன அர்த்தம்? இந்த பாரு, எதுவா இருந்தாலும் புரியற மாதிரி சொல்லு. பாண்டிய மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வந்துட்டு போறாங்க, என்ன கூத்து இதெல்லாம்? என்ன சீதா இது? உங்க வீட்டு பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளை பாக்கும்போது எங்க வீட்டு பையனுக்கு நாங்க பொண்ணு பார்க்க கூடாதா? என்ன கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா?
அறிவு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்களா? யாராவது கல்யாணம் ஆன பையனுக்கு பொண்ணு பாப்பாங்களா? சீதா, அப்படியே இந்த நீட்டின கையை இறக்காம அப்படியே அந்த பக்கம் நீட்டி இந்த கேள்விய அந்த முட்டா பயல்களை பார்த்து கேளு. யாராவது கல்யாணமான பொண்ணுக்கு மாப்பிள்ள பாப்பாங்களான்னு நல்ல நறுக்குன்னு உரைக்கிற மாதிரி கேளு. இந்த முட்டாள்தனமான யோசனை எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதோ? உங்ககிட்ட இருந்துதான். மலரோட வாழ்க்கை பாழா போறதுக்கு முன்னாடி அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போறேன்னு நேத்து நீ தானே என்கிட்ட சொன்ன? நீ போனதுக்கு அப்புறம் நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். நீ சொன்னது கரெக்ட் தான். பாண்டியோட வாழ்க்கையும் வீணா போகுதுன்னு தான் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலான்னு தான் வர சொன்னேன். உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளைய எப்படி நல்லபடியா அமைஞ்சிருச்சா? பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? நம்ம பையலுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணு வந்துட்டு போனதுல இருந்து பயபுள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிடலான் இருக்கிறேன். இப்ப முடிவ நீங்க என்னதான் சொல்றீங்க சீதா? முடிவுன்னு எதுவுமே கிடையாது சீதா. நம்ம படத்துல ஓபனிங், இன்டர்வல், கிளைமேக்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். இந்த பாருங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற மாதிரி நான் நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். சீதா, மறக்காம குடும்பத்தோட வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமா, சொல்லிட்டேன், மறக்காம வந்துருங்க. சீதா, உங்க பேச்சை கேட்டு தலையாட்டின பாருங்க. இப்ப அது எங்க கொண்டு போய் விட்டுருக்கு? யாராச்சும் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணுவாங்களா? சம்பந்தியம்மா, நான் தான் அப்பவே சொன்னேன், நாம எந்த பக்கம் பால் போட்டாலும் அவர் அடிப்பாருன்னு. அவர் வீம்புக்கு பண்ணிட்டு இருக்காருமா? அது அவர் வீம்பு பிடிச்சவருன்னு தெரியுது இல்ல? எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப அவரையே சும்மா போட்டு சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, அப்பா அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டாருமா? உனக்கு என்னடா தெரியும் உங்க அப்பாவை பத்தி? நீங்க எல்லாரும் அவரை பத்தி இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருங்க. வர வர அவரு எப்போ என்ன பண்ணுவாருன்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியல. உங்களால மலரோட வாழ்க்கை தான் வீணா போகுது. ஏண்டி அறிவிருக்காடி உனக்கெல்லாம்? அவங்க தான் சொல்றாங்கன்னா நீயும் சரின்னு வந்து நின்னுகிட்டு இருக்கிற, இதுதான் நீ வக்கீலுக்கு படிக்கிற லட்சணமா? அவரு தான் நாம என்ன பண்ணாலும் எதிர்த்து பண்ணுவாருன்னு தெரியுதுல்ல? அப்புறம் நீங்க எதுக்கு இவரு கூட சேர்ந்துகிட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன சம்பந்தி நீங்க? பையனை பிடிச்சிருக்கா? அது வந்துப்பா. என்ன நோப்பா? அதான் உன்ன சுத்தி இருக்கிற நல்லவங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்காங்களே, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ஏய், பிடிச்சிருக்கா இல்லையா? நம்ம பையலுக்கு பொண்ணை பிடிச்சு போச்சு பாரு. அதனால இதெல்லாம் சும்மா டிராமான்லாம் நினைக்காத. பாண்டியோட வாழ்க்கைய சரி பண்ண வேண்டிய பொறுப்பை என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த பாரு, பாண்டிக்கு கன்ஃபார்மா பேசி முடிச்ச தேதியில கல்யாணம் நடந்தே தீரும். இந்த பாரு, அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு கூட்டுக்கு இந்த பக்கம் வந்தா உனக்கு உன் புருஷன் கிடைப்பான். இல்லைன்னு வை, அவ்வளவுதான். சிரிச்சிட்டு சொல்றேன்னு மட்டும் நினைக்காத, ரொம்ப சீரியஸா சொல்றேன்.
உன் வாழ்க்கைய நீ தான் பார்த்துக்கணும், அவ்வளவுதான். உமா இத பாருமா, இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஆடிட்டர் காண்பிடலாம். வலிக்குதுமா. நேரத்துல இங்க என்ன சேர்த்து கூடாது. ஆமா, இவர் ரஷ்யா அப்ப உக்ரைன், நான் தான் ஐநா சபை தூதுவர் பாரு. உங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க. மாமா நீங்க நினைச்சா முடியும். மாமா டேய், நான் நினைச்சாலாம் நடக்காது. அதுக்கு மலர் நினைக்கணும், உன் கூட சேர்ந்து வாழணும்னு. இந்த பாரு, அவ எப்ப நினைக்கிறாளோ அப்ப யாரும் உங்களை சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை, அவளே வந்து சேர்ந்துட போறா. மாமா மலர் நினைக்காட்டியும் உங்களால முடியும். மாமா அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஐயோ மாமா, உங்க ஃபைட் உங்களுக்கு தெரியல மாமா. வெயிட். அம்மா இப்ப எதுக்கு காலையிலேயே வந்து என்கிட்ட உருட்டிக்கிட்டு இருக்க? நீங்க சும்மா சொன்னவே நடக்கும் மாமா. டேய், அது எப்படிடா நடக்கும்? நான் சொன்ன உடனே நடக்கிறதுக்கு? மாமா அதெல்லாம் நல்லவங்க எது சொன்னாலும் நடக்கும் மாமா. சரி, நான் என்ன சொல்லணும்? மலர் கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரணும்னு மனசுக்குள்ள சொல்லுங்க மாமா. டேய், அது எப்படிடா மனசுக்குள்ள நினைச்சா நடக்கும்? நீங்க நினைமாமா, சும்மா ஒரு தவா நினைச்சுதான் பாருங்களேன். நீ இப்போ இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரணும். காலேஜ்க்கு வேற டைம் ஆகுது. ஏய் பாத்துடி. அவரா சொல்லி நடக்கிறா, இவளா வாலண்டியா போய் விழுந்த மாதிரில இருக்கு. ஏய் விட்றான்னு சொல்றல்ல. டேய் விட்றா. ஏய் விட்றான்னு சொல்றல்ல. ஐயோ, நீ தான் என் மேல ஊந்துகிற, அதனால நீ தான் முதல்ல ஏந்திரினும். ஐயோ ஆமால. ஐயோ அம்மா. ஏய் மலரே, என்னாச்சு? என்னாச்சு, அடிபட்டுடுச்சா? கால் சுளுக்கு புடிச்சிடுச்சுமா. ஐயோ வலிக்குது. இந்த பக்கம் வா. மா நடக்கவே முடியலமா. பாண்டி அவளை இந்த பக்கம் தூக்கிட்டு வா. சொல்லிட்டீங்கள, இப்ப தூக்குறேன். டேய் விடுறா, விடு. ஐயோ பாடுபட்டதெல்லாம் வீணா போச்சே.
இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? நடத்து நடத்து. எங்க போறீங்க? இங்க தூக்கிட்டு வா. நடுவுல கோடுதுல அத தாண்டி விடாதுல, அதான் அப்படியே வெளிய போய் சுத்தினு கோட்டை மதிக்காம உள்ள வந்துற. நீங்க எது நினைச்சாலும் நடுவோம். மாமா மலர் இந்த பக்கம் வரணும்னு நினைச்ச மாதிரி அத்தையும் இந்த பக்கம் வரணும்னு நினைச்சு பாருங்க. சீதா இந்த பக்கம் வா. ஐயோ எழுந்து நில்லு. பாண்டி, டே நான் மனசுல நினைச்சதெல்லாம் நிஜமாலுமே நடக்குதுடா. என்னால நம்பவே முடியலடா. நான் அப்பவே சொன்னா நீங்க நம்பவே இல்ல. அக்கா கை கொடு, கொஞ்சம் கூட்டிட்டு போய் விட. ஒண்ணுடு போ. பாரு பாத்து போ. மாமா அடுத்தது வேற யாருமே டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா? ஐயோ நான் இல்லப்பா, ஆளை விடுங்க, நான் போறேன். கூட்டாங்க மாமா. டேய் பாண்டி தப்பிச்சிட்டடா. மாமா அங்க இன்னொன்று இருக்கு பாருங்க. டேய் அந்த பூச்சட்டி மேல இருந்து அவன் தலையில விழுந்தா எப்படி இருக்கும்? வேற லெவல் ஜி. நீங்க
அவரா. ஏய் மேக், சொல்லுமா. அக்கட சூடு, அடுத்த கண்டென்ட் வந்துடுச்சே. பல சுவாரஸ்யமான திருப்பங்கள் காத்துட்டு இருக்கு. என்ன மாப்பிள்ள, நீங்க போன்னு சொல்லி அனுப்பி வைக்க வேண்டியவள வான்னு சொல்லி வரவேற்கிறீங்க. மாப்பிள்ள வா பிரியான்னு சொல்றாரு, மாமனாரு போ பிரியான்னு சொல்றாருன்னு பாக்குறியா? நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்துதான் ஏதோ அவரை உமா கூட சேர்த்து வைக்க டிராமா பாட்டிங்களாமே. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நீ வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. யுவர் ரோல் வாஸ் ஓவர். You can go now. ரவி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு, எது பேசுறதா இருந்தாலும் ஏன் முன்னாடியே பேசு? இந்த தனியா கூட்டிட்டு போய் பேசுற வேலைலாம் இங்க வேண்டாம். ரவி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்ன. ஏய், உனக்கு சொன்னா புரியாதா? அதெல்லாம் அவர் வரமாட்டாரு. எதுவா இருந்தாலும் இங்கேயே இப்பவே பேசு, இல்ல இடத்த காலி பண்ற வழியை பாரு.